ஹாய் ஐஸ் ஐ மதன் ஃப்ரம் திட் சவுன்ஸ் வெல்கம் டு கமர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து வலிமை மொழி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. அது வந்து ரீசனாக கரெக்டாக ஒத்தா இருக்கா இல்லை சில ராஜகோபுரஸ் வந்து இருக்கா மூவியில்? ஏன்னா ராஜகோபுரஸ் சொல்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக நமக்கு தோன்றது அதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த மூவி ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வலிமை. ஸோ வலிமையோட சின்ன ஒரு பாஸ்ட் ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 1000 நாட்கள் ஒரு 1000 டேஸ் தாண்டி வந்து இந்த மூவி வந்திருக்கு. அப்படி வரும்போது எந்த மூவிக்கு இல்லாத ஹைப் வந்து இந்த மூவிக்கு டேரக்டாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். அதனால வந்து அந்த ஹைப்புங்கிறது வந்து ஒரு சைடு இருந்தாலும் இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன், ஸோ அஜித் ஹெச் வினோத் நிறைய பேர் வந்து இந்த பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன் டேரக்ஷன். ஸோ டேரக்ஷன் வழியில் வந்து ஹெச் வினோத், ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் டேரக்டர். ஸோ நல்ல ஒரு டேரக்டர் மூமெண்ட்டை வந்து கொடுத்தவர். ஸோ தீன அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும், இல்லை சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், இல்லைனா நேர்கொண்ட பார்வை அதாக இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மூவிஸ் அவரோட 3 மூவிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டோரியல் செட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எடுக்கவே முடியாத ஒரு விஷயம் அது. பட் அந்த லைனில் வந்து வலிமைன்னு ஒரு மூவி வரும்போது இப்படி இருக்குது, இட்ஸ் பி என்ஜாய், இல்லைனா நம்மளை வந்து டெம்போ வச்சுருக்கா, இல்லைனா வந்து நம்மளை ஒரு மாதிரி என்னென்னா ஒரே டெம்ப்ளேட்டில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் அந்த முடிவை பார்க்குறோம். டேரக்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கல. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஹெச் வினோத் வந்து வின் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். ரிட்டன், ஸோ ரிட்டன் பொறுத்த வரைக்கும் அந்த எழுத்துங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டர் வந்து நம்ம பில்ட் பண்ணும்போது அந்த ரிட்டன்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரீவியஸ் மூவி நிறையா மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2021 கூட நிறையா கேரக்டர்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ லைக் சர்பேட்டா பரம்பரை இல்லை ராக்கி இந்த மாதிரி மூவியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம மைண்டில் ரீச் ஆகும்போது அந்த எழுத்து தான், அந்த ரிட்டன் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்து வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுருக்கு நான் சொல்லணும். அது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் தியேட்டர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் வந்து அவங்க பில் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே அப்நார்மலாக இருக்குது. ஸோ எப்படி அப்நார்மல் மீன்ஸ் அது நார்மலாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா நார்மலாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கேரக்டர் பில்டேஷன் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேஸ்டிங் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்டிங்கிறது வந்து இந்த மூவிக்கு ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். கேஸ்டிங்னு சொல்லாமல் கேஸ்ட் அண்ட் க்ரூன்னு சொல்லலாம். ஏன்னா க்ரூ அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், இல்லைனா சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த பைக்கோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவி கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர் சொல்ல முடியும். பிகாஸ் ரொம்பவே ஒரு எத்திக்கலாக இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு ஃபைட் சீன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டிசன், நான் எனக்கு தெரிஞ்சு போனி கபூர் வந்து இதுக்கப்புறம் தமிழ் மூவிஸ் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் டேரக்டர் வந்து அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இங்கே இருக்கவங்க நிறைய ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் இந்த மூவியோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் பாட்டு இதெல்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஆப்ஷியல் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி தான் இது வந்து கட்டுக்கதை கிடையாது, ஜிப்ரான் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதிக டைம் வந்து நமக்கு கேப்சர் ஆகி வருது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா செட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த ஸ்டன் சீக்வன்ஸுக்கும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நல்லாவே செட் ஆகிருக்கு. அண்ட் தென் பாட்டு பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் சில பாட்டு வரும், அந்த பாட்டில் வந்து நல்லாவே நமக்கு கனெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வர இன்ட்ரோ சீனும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஸோ அண்ட் தென் லாஸ்ட் மோஸ்ட் விஷயம் வந்து இந்த மூவி வந்து எதுக்காக பார்க்கணும், சோஷியல் மெசேஜ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்டர்டே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை வந்து கமர்ஷியலாக எடுக்கிறத விட ஒரு சோஷியல் மீடியா வச்சு அதை ரியாலிஸ்டிக்காக எடுக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும்னு என் ஃப்ரெண்ட் சொன்னார். இந்த ஜென்ரேஷனுக்காக நான் சொன்னேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து கமர்ஷியல் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரியாலிஸ்டிக்கு எது நியரோ ஸோ அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு டிஸ்கஷன் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பண்ண டிஸ்கஷன் வந்து ஒரு ட்ரூனஸ்ஸான ஒரு மூவி டேக்கிங் செல்ஸ். பட் அந்த மூவிஸ் டேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இந்த மூவியில் இருக்கான்னு கேட்டால் டாப் நாச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மூவி டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஒரு போலீஸ்க்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தும் அவர் வந்து இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு அவரோட லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறாரு, ஸோ அந்த கேஸ் வந்து எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி போலீஸ் மேலே வந்து நல்ல மரியாதை வரும் இந்த படத்துக்கு அப்புறம். தீன அதிகாலையும் வந்துச்சு, இந்த படத்துக்கு வந்துருச்சு. அதான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கலாம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் வந்து டேப் பண்ணுங்க. அப்போ தான் நான் பாட்ச் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இனிமேல் காய்ஸ் வலிமை மூவி இஸ் ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் மோட். ஸோ அன்ஃபெஸ்டிவல் விட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் டேட்ஸ்க்காக அவங்க கொடுத்துருக்கலாம். இனிவே எல்லாருமே பார்க்கலாம். ஸோ என்னோடய ரேட்டிங் இந்த மூவிக்கு என்னென்னா 10 out of 8.7. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 8.5 இல்லை 9 கொடுத்துருந்தேன். இது 8.5 to 2 எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. எனவே நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்ல மெசேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கெட்ட மெசேஜ் ஒமிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல், ஜெய், பாய் பாய்.